அப்பாயின்ட்மெண்ட். இவள் பெயர் சுஷ்மா. இவள் ஆஸ்திரேலியா வந்து சில காலம்தான் ஆகிறது. ஆஸ்திரேலியாவில் குளிர்காலத்தில் மழையுடன் கூடிய காற்றும் இருப்பதால் சுஷ்மாவிற்கு அடிக்கடி உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. எனவே டாக்டரை பார்ப்பதற்காக அவள் வீட்டருகே உள்ள கிளினிக்கு சென்றாள். அங்கு ரிசப்ஷனிஸ்டிடம் தான் டாக்டரை பார்க்க வேண்டும் என்று கூறினாள். ரிசப்ஷனிஸ்ட் அவளிடம் டாக்டரை பார்க்க அப்பாயின்மெண்ட் உள்ளதா என்று கேட்டாள். அவளுக்கு ரிசப்ஷனிஸ்ட் கூறியது எதுவும் விளங்கவில்லை. சுஷ்மாவின் தாய் நாட்டில் உடல்நிலை சரியில்லை எனில் உடனே கிளினிக்கு சென்று சற்று நேரம் காத்திருந்து டாக்டரிடம் வைத்தியம் பார்த்து கொள்ளலாம். எனவே அவள் குழப்பத்துடன் கிளினிக்கை விட்டு சென்றாள். பின்பு சிறிது நேரம் கழித்து சுஷ்மாவின் தங்கை ரேணுகா அவளை பார்ப்பதற்காக வந்திருந்தாள். ரேணுகா ஆஸ்திரேலியாவில் 2 வருடங்கள் வாழ்ந்துள்ளாள். சுஷ்மா அவளிடம் கிளினிக்கில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி கூறினாள். ரேணுகா சுஷ்மாவிடம் ஆஸ்திரேலியாவில் கிளினிக்கில் டாக்டரை உடனே சென்று பார்க்க முடியாது என்று கூறினாள். மேலும் அவள் சுஷ்மாவிடம் அப்பாயின்மெண்ட் இருந்தால்தான் டாக்டரை பார்க்க முடியும் என்று கூறினாள். ரேணுகா தன் சகோதரிக்காக கிளினிக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கினாள். சுஷ்மாவிற்கு இன்டர்பிரட்டர் வேண்டும் என்பதையும் அவர்களிடம் கூறினாள். சுஷ்மா கிளினிக்கு செல்லும்போது மெடிக்கேர் கார்டும் ஹெல்த் கேர் கார்டும் எடுத்து செல்ல வேண்டும். அவள் செல்லும் கிளினிக் பல்க் பில் முறையை பயன்படுத்துகிறார்கள். எனவே அப்பாயின்மெண்ட்டிற்கு பணம் ஏதும் கட்ட தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக மெடிக்கேர் கார்டு எடுத்து செல்ல வேண்டும். அவள் அப்பாயின்மெண்ட்டுக்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே ரிசப்ஷனுக்கு சென்று தன் பெயரை கொடுத்தாள். அவள் இன்டர்பிரட்டர் வேண்டும் என்று கூறியதால் இன்டர்பிரட்டர் அங்கு காத்திருந்தாள். இன்டர்பிரட்டர் அவளுக்காக புதிய நோயாளி விண்ணப்ப படிவத்தை நிரப்ப உதவி செய்தாள். கிளினிக்கில் நிறைய பேர் இருந்த காரணத்தால் அவள் டாக்டரின் அழைப்புக்காக காத்திருந்தாள். டாக்டரை ஜிபி என்றும் அழைப்பார்கள். ஜிபியின் விரிவாக்கம் ஜெனரல் பிராக்டிஷனர் என்பதாகும். எப்போதும் ஜிபியை பார்ப்பதற்கு முன்பு அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டும். இன்டர்பிரட்டர் தேவையெனில் முன்பே புக் செய்ய வேண்டும். எப்போதும் ஜிபியை பார்க்க போகும்போது மெடிக்கேர் கார்டும் ஹெல்த் கேர் கார்டும் வைத்துக்கொள்ள வேண்டும். எப்போதும் பல்க் பில்லிங் செய்யும் கிளினிக்கில் அப்பாயின்மெண்ட் வாங்குவது நன்று. பல்க் பில்லிங் எனில் நாம் பணம் கட்ட தேவையில்லை. ஆண் ஜிபியிடம் வைத்தியம் செய்து கொள்ள விருப்பமில்லை எனில் பெண் ஜிபி தான் வேண்டும் என்று அப்பாயின்மெண்ட் வாங்கும் போதே கூற வேண்டும். சில டாக்டர்களிடம் வைத்தியம் பார்க்க வேண்டும் எனில் பணம் கட்ட நேரிடும். அப்படி கட்டிய பணத்திலிருந்து சில பகுதியினை மெடிக்கேர் ஆபீஸிலிருந்து திரும்ப பெற்று கொள்ளலாம். உங்களுக்கு உடல் நலத்தினை பற்றி கேள்விகளை அல்லது உதவி தேவை எனில் அருகே உள்ள கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அல்லது அருகே உள்ள கிளினிக்கை அணுகவும். அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் தேவை எனில் 000 என்ற எண்ணை டயல் செய்யவும். இன்டர்பிரட்டர் தேவை என்றால் கேட்கவும். கம்யூனிட்டி ஹெல்த் சர்வீஸ். ராஷ்மி ஆஸ்திரேலியா வந்து சிறிது காலம்தான் ஆகிறது. அவளுடைய கேஸ் ஆபீசர் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் உள்ள ரெஃப்யூஜி ஹெல்த் நர்ஸை சந்திக்குமாறு கூறினாள். கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் என்பது உடல் நலத்திற்காக பல்வேறு சேவைகளை கொண்டுள்ளது. ராஷ்மி ரெஃப்யூஜி ஹெல்த் நர்ஸிடம் தன் உடலில் உள்ள பிரச்சனைகளை கூறினாள். குறிப்பாக
தனக்கு கால் மற்றும் பல் வலியை பற்றி கூறினாள். நர்ஸ் உடனே கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் உள்ள பப்ளிக் டென்டல் சர்வீஸை தொடர்பு கொண்டாள். ரிசப்ஷனிஸ்டிடம் ரேஷ்மியின் பெயரை வெயிட்டிங் லிஸ்டில் சேர்த்தாள். ரேஷ்மியின் கால் வலிக்காக நர்ஸ் டாக்டருடன் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் செய்தாள். போடியாட்ரிஸ்ட் என்பவர் கால் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வைத்தியம் செய்யும் டாக்டர். நர்ஸ் ராஷ்மி அடிக்கடி கண்ணை சிமிட்டி பார்ப்பதால் தெளிவாக அனைத்தையும் பார்க்க முடிகிறதா என்று கேட்டாள். அவள் இல்லை என கூறவே ஐ டெஸ்ட் புக் செய்ய முடிவு செய்தாள் நர்ஸ். ராஷ்மிக்காக நர்ஸ் இலவசமாக ஐ டெஸ்ட் ஒன்றை புக் செய்தாள். ராஷ்மியிடம் நர்ஸ் ஒரு துண்டு சீட்டில் அனைத்து அப்பாயின்மெண்ட் தேதிகளையும் எழுதி கொடுத்தாள். மேலும் அப்பாயின்மெண்ட்டுக்கு செல்லும்போது மெடிக்கேர் கார்டும் ஹெல்த் கேர் கார்டும் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறினாள். ராஷ்மிக்கு வேறு எதுவும் உடல் ரீதியான பிரச்சனைகள் உள்ளதா என்று நர்ஸ் கேட்டாள். அதற்கு ராஷ்மி ஆம் என்று கூறினாள். எனவே ராஷ்மியின் வீட்டுக்கு செல்ல நர்ஸ் நேரத்தை புக் செய்தாள். கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் என்பது நாம் உடல் ஆரோக்கியமாக வாழ நமக்கு பல சேவைகளை வழங்குகிறது. கால், பல், காது போன்ற வைத்திய சேவைகளையும் மனரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் வழங்குகிறார்கள் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர். அனைத்து கவுன்சில் பகுதிகளிலும் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்கும். கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் சிலவற்றுக்கு சிறிதளவு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் பெரும்பாலானவை நாம் மெடிக்கேரும் ஹெல்த் கேர் கார்டும் வைத்திருந்தால் இலவசமாகவே பார்க்க முடியும். உங்களுக்கு உடல் நலத்தினை பற்றிய கேள்விகளை அல்லது உதவி தேவை என்றால் அருகே உள்ள கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அல்லது கிளினிக்கை அணுகவும். அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் தேவை எனில் 000 என்ற எண்ணை டயல் செய்யவும். இன்டர்பிரட்டர் தேவை என்றால் கேட்கவும். எமர்ஜென்சி. இவர்தான் அப்துல் மற்றும் அவர் குழந்தைகள் லைலா அப்டி. அப்துல் குழந்தைகள் சாக்கர் விளையாடிக் கொண்டிருந்த போது அவர் தோட்ட வேலை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று அப்டி வலியால் துடித்தான். வலியால் தரையில் காலை பிடித்துக்கொண்டு அலறிய மகனை நோக்கி ஓடினார் அப்துல். அவர் மகனை அசைக்க முயன்றார். ஆனால் அது அவனுக்கு மேலும் வலியை உண்டாக்கிற்று. எனவே அவர் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்தார். அவர் 000 என்ற எண்ணுக்கு ஃபோன் செய்தார். பின்பு ஆப்ரேட்டருக்காக காத்திருந்தார். ஆப்ரேட்டர் என்ன உதவி வேண்டும், ஃபயர் பிரிகேட், ஆம்புலன்ஸ் அல்லது போலீஸா என்று கேட்டார். அவர் ஆப்ரேட்டரிடம் ஆம்புலன்ஸும் ஒரு இன்டர்பிரட்டரும் தேவை என்று கூறினார். தொலைபேசியில் அப்துலை தொடர்பு கொண்டார் இன்டர்பிரட்டர். அவர் அப்துலை நடந்த விவரத்தையும் அட்ரஸையும் கேட்டார். மேலும் அப்துலின் மகன் அசையாமல் அப்படியே படித்திருக்குமாறு கூறினார். 15 நிமிடத்திற்குள் ஆம்புலன்ஸும் 2 ஊழியர்களும் வந்து அப்டியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றார்கள். ஹாஸ்பிட்டலில் அப்டியை எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு சென்றார்கள். பின்பு நர்ஸ் அப்துல்லிடம் அப்டியின் விவரங்கள் மற்றும் மெடிக்கேர் ஹெல்த் கேர் கார்டு நம்பரினையும் பெற்றுக்கொண்டார். அப்டியை டாக்டர் எக்ஸ்ரே எடுத்தார். அவசரம் எனில் 000 என்ற எண்ணுக்கு ஃபோன் செய்து ஃபயரா, ஆம்புலன்ஸா அல்லது போலீஸா என்ன நம் தேவை என்று நாம் கூற வேண்டும். அமைதியாக என்ன நடந்தது என்ற விவரத்தையும் நம் அட்ரஸையும் கூற வேண்டும். மோசமான சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு ஆப்ரேட்டர் கூறுவர். சில சமயங்களில் ஆம்புலன்ஸ் வரும் வரை தொலைபேசி தொடர்பிலேயே இருக்க வேண்டும். உங்களிடம் ஹெல்த் கேர் கார்டு இல்லை எனில் ஆம்புலன்ஸ்க்காக நாம் பணம் கட்ட வேண்டும். ஹெல்த் கேர் கார்டு இல்லை எனில் ஆம்புலன்ஸ் மெம்பர்ஷிப் வைத்துக் கொள்ள வேண்டும்.
உங்களுக்கு உடல் நலத்தினை பற்றிய கேள்விகளை அல்லது உதவி தேவை எனில் அருகே உள்ள கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அல்லது அருகே உள்ள கிளினிக்கை அணுகவும். அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் தேவை எனில் 000 என்ற எண்ணை டயல் செய்யவும். இன்டர்பிரட்டர் தேவை என்றால் கேட்கவும். மருந்து சீட்டு. ராம் தொண்டை வழியால் அவதிப்பட்டு வந்தார். மருந்து கடைக்கு சென்று மருந்து கடை ஊழியரிடம் தனக்கு ஏற்பட்ட வழியை பற்றி கூறினார். மருந்து கடை ஊழியர் அவருக்கு வலி நிவாரணி மாத்திரையை கொடுத்தார். மேலும் அவர் ராமிடம் ஜிபியை சென்று பார்க்குமாறு கூறினார். ராமிற்கு தொண்டையில் டான்சிலிட்டிஸ் இருக்கும் என கருதுவதாகவும் அதனால் மருந்து சீட்டு இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் தர முடியாது என்று கூறினார். ராம் ஃபோன் செய்து ஜிபியிடம் அப்பாயின்ட்மெண்ட் பெற்றார். ஜிபியை பார்த்தபோது அவள் ராமிற்கு டான்சிலிட்டிஸ் இருப்பதாக கூறினாள். இது தொண்டையில் டான்சில்ஸ் இருப்பதால் ஏற்படும் தொற்றுநோயாகும். ஜிபி ராம் ஆன்டிபயோட்டிக் உட்கொள்ள வேண்டும் என்பதால் மருந்து சீட்டு கொடுத்தார். ஜிபி மருந்துகளை தரமாட்டார், மருந்து சீட்டினை மட்டும்தான் தருவார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மருந்து வாங்குவதற்காக பார்மசிக்கு சென்றார். மருந்து சீட்டை மருந்து கடை ஊழியரிடம் கொடுத்த பின்பு ஊழியர் சீட்டை நிரப்பும் வரை காத்திருந்தார். பின்பு மருந்து கடை ஊழியர் மருந்தை எப்போது எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விளக்கி கூறினார். பின்பு ராம் மருந்துக்கான பணத்தை கொடுத்தார். அவரிடம் ஹெல்த் கேர் கார்டு இருப்பதால் மருந்துக்கான பணம் குறைவாக கொடுத்தார். முழுமையாக மருந்து உண்டதால் ராமிற்கு உடல்நிலை தெரியது. பிரிஸ்கிரிப்ஷன் என்பது டாக்டர் உங்களுக்கு கொடுக்கும் சீட்டாகும். அதில் உங்கள் பெயர் மற்றும் நீங்கள் உட்கொள்ள வேண்டிய மருந்தின் பெயரும் இருக்கும். டாக்டர் எழுதி தரும் மருந்துகளுக்கு நாம் பணம் கொடுத்துதான் வாங்க வேண்டும். உங்களிடம் ஹெல்த்கேர் கார்டு இருந்தால் மருந்துக்கான செலவு குறைவாக இருக்கும். உங்களுக்கு டாக்டர் எழுதி தரும் மருந்துகளை பிறருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பழைய மருந்துகளை குப்பையில் போட்டுவிட வேண்டும். சில நேரங்களில் நாம் வாங்கும் மருந்துக்கு பல பெயர்களில் காணப்படும். இதை பற்றி மருந்து கடை ஊழியர் உங்களிடம் பேசுவார். எப்போதும் மருந்துகளை குழந்தைகளிடம் இருந்து பாதுகாப்பாக தள்ளி வைக்க வேண்டும். நேரடியாக கவுண்டரிலிருந்து வாங்கும் மருந்துகளை பற்றி விவரங்களை மருந்து கடை ஊழியர்களிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மருந்துகளை பற்றியும் அதன் பக்க விளைவுகளை பற்றியும் நீங்கள் ஜிபி, கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ் மற்றும் மருந்து கடை ஊழியர்களிடம் கேட்கலாம். உங்களுக்கு உடல் நலத்தினை பற்றிய கேள்விகளை அல்லது உதவி தேவை எனில் அருகே உள்ள கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அல்லது அருகே உள்ள கிளினிக்கை அணுகவும். அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் தேவை எனில் 000 என்ற எண்ணை டயல் செய்யவும். இன்டர்பிரட்டர் தேவை என்றால் கேட்கவும்.